வணக்கம். உதயனின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹெலன் டிலோச்சினி ஜோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக வெளிநாடு அனுப்புவதாக படுமோசடி, தமிழர் பகுதியில் இருவர் கைது. நாட்டில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை. மோட்டார் சைக்கிளில் வந்த கும்பல், ஒருவர் மீது வாழ்விட்டு ஜாலில் சம்பவம். வடக்கு ரயில் சேவைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கை கடற்படையினர் இலங்கையின் காவல்துறையினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பாக போலியான உத்தரவாதங்களை வழங்கி பலரிடம் பணம் பெற்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் 30 மற்றும் 41 வயதுடைய இந்த இருவரும் நீர்கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இவர்கள் சிலாபம் மற்றும் கிளிநொச்சியை வசிப்பிடமாக கொண்டு 20 பேரிடம் சுமார் 5 மில்லியன் ரூபாய் பணத்தை இவர்கள் பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்குமாறும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் கடற்படையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாட்டில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி நேற்று 4 கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் இனம் காணப்பட்டுள்ளனர். எதுக்காமிய இலங்கையில் நேற்றுடன் 671927 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளனர் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றிரவு 11 மணியளவில் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மயிலக்காடு பகுதி வீதியில் 2 மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத 4 நபர்களால் நபர் ஒருவர் மீது வாள்வெட்டினை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். வாள்களால் வெட்டப்பட்டு காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இச்சம்பவத்தில் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியைச் சேர்ந்த குலசிங்கம் சூரியகுமார் என்பவரை படுகொலை காயமடைந்துள்ளார். வாள்வெட்டினை மேற்கொண்டவர்கள் யார் என இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. இச்சம்பவம் குறித்து சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரை செல்லும் ரயில்கள் கொழும்பிலிருந்து அனுராதபுரம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வடக்கு ரயில்வேயின் நவீனமயமாக்கல் பணிகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. புகையிருத பாதையை நவீனப்படுத்துவதற்கு சுமார் 5 மாதங்கள் ஆகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது.